அப்பா என்ன நடந்தது வாட் ஹேப்பன் பணத்தை கொடுத்து என்ன வாங்க பார்த்தாங்க நான் வேலைக்கு போற ஆள் இல்லன்னு அவங்களுக்கு தெரியாது சபாஷ் எழுகவே படைகள் எழுகவே எழுகவே படைகள் எழுகவே விடியவே இரவு விடியவே ஆட்டம் போட்ட கூட்டம் இங்கு ஆட்டம் காண போகுது கேள்வி கேட்டு வேள்வி செய்ய வேளை வந்தது ஆட்டம் போட்ட கூட்டம் இங்கு ஆட்டம் காண போகுது கேள்வி கேட்டு வேள்வி செய்ய வேளை வந்தது எழுகவே படைகள் எழுகவே விடியவே நெசவு செய்து கொடுத்தீர்கள் அடிமைகள் போலே உடுத்திக் கொள்ள புடை இல்லை இடுப்புக்கு மேலே அடுப்பு உள்ள பூனைக்கு அதுவும் இல்லை ஏழைக்கு அடுப்பு உள்ள பூனைக்கு அதுவும் இல்லை ஏழைக்கு உழைக்கும் மக்களே ஒன்று கூடுங்கள் வேலை வந்தது கேள்வி கேளுங்கள் உழைக்க ஒருவன் பிழைக்க ஒருவன் என்ற விதியை கொடுத்துங்கள் ஆட்டம் போட்ட கூட்டம் இங்கு ஆட்டம் காண போகுது கேள்வி கேட்டு வேள்வி செய்ய வேளை வந்தது சாம்பலாக்கி சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி உங்க டாடி மூஞ்சிலே கறி பூசிட்டு போயிட்டான்
எப்ப தன் சொந்த நாட்டை அண்ணியனுக்கு காட்டி கொடுக்க துணிஞ்சிட்டாரோ அப்பவே அவராவே அவர் முகத்துல கறிய பூசிக்கிட்டாரு. ரேகா, நான் உன்னை பெத்த அப்பாங்கறத மறந்துறாத. அதுக்காக நான் அவமானப்படுறேன். நீயா இப்படி பேசல? அந்த வண்டிக்கார பைய உன்னை இப்படி பேச வைக்கிறான். மிஸ்டர் ஹாரி, ரேகாவை அடிச்சு என்ன லாபம்? இந்த வியாதியை வேரோட ஒழிக்கணும்னா முதல்ல அந்த குதிரை வண்டிக்கார பையல ஒழிக்கணும். அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இங்க இருந்து ரெண்டு பணங்களை சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போனோம். ஒண்ணு அந்த சேரியில இருந்து, இன்னொன்னு இந்த மாளிகையில இருந்து. ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாத அந்த வண்டிக்கார பயலுக்காக நீ உயிரை விடுறேங்கறியா? கடவுள் அவரை காலையில பசியோட விழிக்க வைக்கலாம், ஆனா ராத்திரில அவரை பசியோட தூங்க வைக்கிறது இல்ல. மானத்தோட வாழறாரு, தன்னோட வயித்து பழப்புக்காக இன்னொருத்தர்கிட்ட கையேந்துறது இல்ல. ரேகா, ரேகா, பாத்தீங்களா, பாத்தீங்களா மிஸ்டர் கர்சன், நான் அவளை எவ்வளவு சல்லம் கொடுத்து வளர்த்தேன், அவ என்ன பேசிட்டு போறா பாத்தீங்களா? மிஸ்டர் ஹாரி, அவளை தீர்த்துறதுக்கு ஒரே ஒரே வழி இருக்கு. லண்டன்ல இருந்து வர நம்ம ஸ்ட்ரோக் உங்க மகளை கல்யாணம் பண்ணி கொடுங்க. ஐயா, ஐயா, ரெண்டு மாசத்துக்கு முன்னால உங்க ஆளுங்க எங்க அப்பாவை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாருன்னே தெரியல. தயவு செஞ்சு சொல்லுங்க ஐயா, அவர் எங்க இருக்காரு, என்ன ஆனாரு? ஐயா சொல்லுங்க ஐயா. சொல்றேன் அஜய்ய, தொப்பிய அழுக்காக்கிட்டிய, இத யாரு சுத்தம் பண்ணி கொடுப்பா? என்கிட்ட கொடுங்க ஏசமா, நான் சுத்தம் பண்ணி கொடுக்கறேன். என்ன பாக்குற, போய் தொப்பி எடுத்துட்டு வா. வெறும் தண்ணி இல்லடா, உள்ள எல்லாமே புதகுடி. இந்த தண்ணில விழுந்தவங்க யாருமே பொழைச்சதில்ல. நீ உங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, இப்ப போய் பார்க்க போற. இங்க யாராவது உங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க மாதிரி முட்டா பயலுக்கு தாண்டா எங்களுக்கு ரொம்ப பேரு தேவைப்படுது. வேலை செய்யுங்கடா. கஞ்ச பயலுங்க உடம்புல ரத்தம் கூட அதிகமா வச்சுக்க மாட்டேங்கிறானுங்க. ஏய், சேரிக்கு போய் இன்னும் 100-200 பேரை புடிச்சிட்டு வாங்கடா. சீக்கிரம் தாகம் எடுத்துருச்சா சேதுபதி? முந்தா நாள் தானே தண்ணி குடிச்ச. எவ்வளவு தண்ணி குடிச்சேனோ அதுக்கு மேல வேர்வையை கொட்டி வேலை செஞ்சிருக்கேன். சரி, உன் இஷ்டம். ஒரு பக்கம் உன் தண்ணி தாகம், ஒரு பக்கம் உன் நாட்டு மக்களுடைய பசி. ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு மாவரைக்கிறியோ அததான் உன் நாட்டு மக்களுக்கு, அதாவது என்னுடைய அடிமைகளுக்கு சாப்பாட்டுக்கு அனுப்புறோம். உனக்கு தண்ணி தாகம் தான் முக்கியம்னா அரைக்கிறத நிறுத்திடு, பசியால் அவங்க சாகட்டும்.
எனக்கு என்ன? வேண்டாம் வேண்டாம், நான் யாரையும் பசியால சாக விட மாட்டேன். 25 வருஷமா அரைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கல்லை என் கடைசி மூச்சு வரைக்கும் நிறுத்த மாட்டேன். ஏய், என் உத்தரவு இல்லாம இவனுக்கு யாரும் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காதீங்க. சேதுபதி, ரொம்ப தாக எடுக்குதா, இந்த தண்ணி குடி. ஊட்டியா தண்ணி ஊத்தி கொடுக்கற? சேதுபதி, இனிமே உனக்கு தண்ணி மேலே இருக்கிற கடவுள்